வெல்கம் டு அக்குப்பறை. இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாங்க. நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேவையான பொருட்கள்: முட்டை, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காய விழுது, தக்காளி விழுது, தேங்காய்பால், கல்லுப்பு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், கொழம்பு மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கொத்தமல்லித்தூள், எண்ணெய், பூண்டு. இப்போ வாங்க முட்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக சோம்பும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க, கடாயை வச்சுக்கோங்க. கடாயை நல்லா சூடேறட்டுங்க. சூடேறினதுக்கப்புறங்க எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதை மூணையும் நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ சோம்பு நல்லா எண்ணெயில் பொரியட்டுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா பதங்குற இந்த மீன் டைமில் நம்ம வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கருவேப்பிலையும் நல்லா சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு சும்மா கொஞ்சமாக ரெண்டு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருந்தோங்க. இப்போ கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ தக்காளி விழுதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ வெங்காய விழுதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இது வெந்துருச்சுங்க. பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா கொதி வருதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலந்த உடனே நல்லா இந்த மாதிரி கொதி வருதுங்க. தேங்காய் பால் நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்கள் தேங்காய் பால் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டையை இந்த மாதிரி உடச்சி இந்த குழம்புல ஊற்றிடுங்க.
அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு முட்டையை உடச்சி விட்டுங்க. அப்போ தான் முட்டை திரிஞ்சு வராமல் இருக்கும். ஒரு முட்டை கொஞ்சம் வேகிற வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும்ங்க. இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டை குழம்புல வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க. இப்போ நமக்கு தேவையான உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.